வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம் பார்க்க போகிற படம் ஜீவா நடித்து வந்திருக்க குரிலா, அடுத்து யோகிபாபு நடித்து வந்திருக்க கூர்கா. அங்கே பாரா குரிலா. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் இந்த ரெண்டு படத்தை பற்றியும் தனித்தனியாக ஆலோசனை அளவுக்கு இது ஒன்றும் அப்படிப்பட்ட பிரமாதமான படங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூவை ஒன்னாகவே பார்த்துடலாம் வாங்க. கொரில்லா படத்துடைய கதை, ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பேங்க்கை கொள்ளடிக்கிறாங்க. அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்க பணம் கட்ட வந்தவங்களெல்லாம் பேங்க்குள்ளேயே கட்டி வச்சு அந்த பேங்க்கையே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட அரசையே மிரட்டுறாங்க. கூர்கா படத்தில் ஹீரோ ஒரு கூர்கா, வில்லன் கேங் ஒரு டெரரிஸ்ட் கேங். சென்னையில் இருக்க ஒரு மாலை தன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே பணம் பார்க்க வந்த ஒரு 100 பேரை பிணை கைதியை வச்சு கவர்மெண்ட்டை மிரட்டி பணம் வாங்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கு உண்டான ஒரே வித்தியாசம், கொரில்லா படத்துக்கு பேங்க், கூர்கா படத்துக்கு மால். கொரில்லா படத்தில் ஹீரோயினாக வரவங்க தெலுங்கு அர்ஜுன் ரெட்டியில் நடித்த ஷாலினி பாண்டே. இந்த படத்துக்கு அவங்க தேவையில்லாத ஒன்று. அதே மாதிரி தான் கூர்கா படத்துலேயும் ஒரு ஃபாரினரை ஹீரோயினாக காட்டுறாங்க, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஹீரோயின். கொரில்லா படத்துடைய டேரக்டர் டான் சாண்டி, கூர்கா படத்துடைய டேரக்டர் சாம் ஆண்டன், ரெண்டு பேருமே ஒரு சுமாரான கதை எடுத்துக்கிட்டு மகா மட்டமா ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை விட படு கேவலமா டைரக்ஷன் பண்ணி வந்திருக்க படம் தான் இந்த ரெண்டு படமும். இந்த ரெண்டு படத்துலயும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு 1000 மிஸ்டேக் சொல்லலாம். கொரில்லா படத்துல ஒரு சிம்பான்சி குரங்க காட்டுறாங்க, அந்த குரங்கு இந்த படத்துல எதுக்கு வருதுன்னு தெரியல, ஏன் இந்த படத்துக்கு கொரில்லான்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. குரங்குக்கு உருப்படியா 4 சீன் வச்சிருந்தாலும் இந்த படத்தை குழந்தைங்களாச்சும் விரும்பி பார்த்திருப்பாங்க. ஜீவா மூஞ்சா போஸ்டர்ல போட்டா படம் எங்க ஓட போதுன்னு அந்த குரங்கு மூஞ்சா முன்னாடி போட்டு வச்சிருக்காங்க. அந்த குரங்கு மூஞ்சா முன்னாடி போட்டு வச்சதால தான் இன்னைக்கு படம் பார்க்கவே ஒரு 15 பேர் வந்தாங்க. கடைசியில் அந்த குரங்கு நம்மள ஏமாத்திடுச்சு. கூர்கா படத்துக்கு ஏன் கூர்கான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்காவோட வம்சா வழியில் வந்தவர் தான் யோகி பாபுன்னு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஃபார்மர் இந்தியன் ஆர்மி சீஃப் மார்ஷல் ஷாம் மாணிக் ஷா என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு சாவை பற்றி பயமே இல்லைன்னா அவன் ஒன்று பொய் சொல்லணும், இல்லை அவன் கூர்காவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூர்காக்கு இன்னொரு பேர் நேபாளின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தில் எங்கேயுமே சொல்லவும் மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கூர்காவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. படம் ஆரம்பிக்கும் போது டைட்டிலில் போடுவாங்க, படம் முடியும் போது ஒரு 2 சீன் காட்டுவாங்க, அவ்வளோதான். சினிமாவை கண்டபடி விமர்சனம் பண்ணுறவங்க மேலே கேஸ் போடலான்ட்டு ஒரு பில் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க இந்த கொடுமையான படங்களை எங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தலையெழுத்தா, ஒருவேளை ரிவ்யூ பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த படத்தை பார்க்க வந்த அந்த 15 பேரும் மிஸ்ஸிங் ஆயிருப்பாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோவே கேன்சல் ஆயிருக்கும். படம் ரிலீஸ் ஆகி 10 பிசாக ப்ரோஜன் இல்லாமல் சுத்தமாக ஊற்றி மூடுற நிலைமைக்கு வந்திருக்கும். எங்கள் தலையெழுத்து வார வாரம் இந்த கொடுமையெல்லாம் சகிச்சு இதை பார்த்து புரிஞ்சு என்னன்னு இந்த கதையை நாங்கள் உங்களுக்கு விளக்கிறது. வர வர வெள்ளிக்கிழமை வந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி பார்க்கறது, இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுக்க வேண்டும் இறைவான்ட்டு வேண்டிக்கிட்டு தான் இந்த படத்தெல்லாம் பார்க்குறோம். எங்களாலையும் ஒரு அளவுக்கு மேலே முடியல. ஒருவேளை இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த படம்லாம் நான் ஓடிடுவா போது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த படம்லாம் எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போதுன்னு மட்டும் பாருங்கள். கொரில்லா படத்தில் இங்கேயும் அங்கேன்னு ஒரு 4-5 சீனில் சிரிக்கலாம். குறிப்பாக யோகி பாபு 2-3 சீனில் சிரிக்க வைக்கிறாரு. ஆனால் கூர்கா படத்தில் அது கூட கிடையாது. அதுவும் அந்த படத்தில் ஒரு நாய் கேரக்டர், சார்லி கேரக்டர், ரவி மரியா, ஹீரோயின், வில்லன் பூராவுமே டம்மி பீஸாக இருக்காங்க. ஜீவா ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் இப்போ கடைசியில் குரங்கு மாஸ்க் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அடி வாங்கிடுச்சு அவரோட மார்க்கெட்டு. யோகி பாபு கூர்காவோட முடிஞ்சது அவருடைய ஹீரோ வேஷம். அவர் இனிமேல் ஹீரோ நடித்தார்னா அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் மக்கள் எழுப்பு நேரிடும். குறிப்பாக சொல்லணும்னா வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. காமெடி சென்ஸ், இவருக்கு உண்மையிலே காமெடி பண்ண தெரியலையா, இல்லை நம்ம தான் இவரை காமெடினா நினச்சிட்டு ஏமாந்துட்டு இருக்குமான்னு மிகப்பெரிய டவுட்டே வருது. அதை விட பெரிய காமெடி என்னன்னா, இந்த படத்தையும் பார்த்து ஒரு 4 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த படம் எடுத்தவங்க தேட்டரில் உட்காந்துக்கிட்டு இந்த 4 பேர் சிரிக்கிறத பார்த்து, ஆஹா தேட்டரில் ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கப்பா, ஜனங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குது போல, இதே மாதிரி படத்தை எடுத்து தள்ளுவோன்ட்டு இன்னும் 4 பேர் கிளம்பிடுவாங்கன்னு ஒரு பயம் வர வருது. ஆக மொத்தம் இந்த ரெண்டு படத்தை பற்றி சொல்லணும்னா, நோ மோர் கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். கொரில்லா படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, கூர்காவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் போனால் போகட்டும்னு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு தாராளமாக ஒரு பாதி காசு கொடுக்கலாம். கூர்கா படத்துக்கு 100 மார்க்குக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா, ஒரு 30 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 70 மார்க்கு லாஸ் தான். நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு கால் பங்கு வேணால் இந்த படத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மரண மொக்க காமெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய மொக்க காமெடிலாம் விரும்பி பார்த்து சிரிப்பீங்கன்னா தாராளமாக இந்த ரெண்டு படத்தை போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இல்லை நீங்கள் நல்ல காமெடிக்கு மட்டும் தான் சிரிப்பீங்க, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் லாஜிக்கு உப்புலாம் போட்டு தான் சாப்பிடுவீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் முடியும் போது இந்த படம் எடுத்தவங்க மேலே ஒரு இனம் புரியாத காண்டு வரும். அந்த அளவுக்கு ஒரு தரமான காமெடி படம் தான் இந்த ரெண்டு படங்களுமே. ஓவராலாக இந்த படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, கூர்கா வெறும் கூர்கா, கொரில்லா அந்த அளவுக்கு சரியில்லை. அடுத்த படத்தில் சந்திப்போம். பத்தாள கூட வச்சிருந்தா நீ எல்லாம் பெரிய வில்லனடா, திரும்பா என்னடே என்னடா நீ பெரிய இவனடா, நீ கை தூக்குற கை கை தூக்குற கை
என்னைய எதிர்த்து பேசுற என்ன சுடு பாக்கலாம் என்ன பத்தி உனக்கு தெரியாது நல்லா தெரியும் என்னன்னு உனக்கு சுட தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும்